கால் முடியும் தோடா. மயிலாடுதுறை அருகே சட்டவிரோதமான முறையில் மணல் எடுக்கப்படுவதை கண்டித்து கிராம மக்கள் சாலை மறியல். நாகை மாவட்டம் மயிலாடுதுறை அருகே கேசிங்கின் ஊராட்சியில் தனியாருக்கு சொந்தமான இடத்தில் 20 அடி ஆழத்திற்கு அதிக அளவில் மண் எடுத்து விற்பனை செய்யப்படுவதாகவும், இதனால் கேசிங்கின் கிராமத்தைச் சேர்ந்த மக்கள் தங்கள் பகுதியில் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாகவும் குற்றம் சாட்டி மயிலாடுதுறை கேசிங்கின் சாலையில் பேருந்தை சிறை பிடித்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் பெண்கள், பள்ளி மாணவர்கள் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு வருவாய்த்துறையினர் மணல் எடுக்க தடை விதிக்க வேண்டும் என்று முழக்கங்கள் எழுப்பினர். எங்கிலிருந்தான் காலேஜ் போறோம். காலேஜ் ஸ்கூல் பசங்கெல்லாம் நிறைய பேர் வராங்க. எங்க வீட்டுக்கு பக்கத்திலே மணல் எடுக்கிறாங்க. அது போன மாசம் வரையும் ஊருக்குள்ள தண்ணியே இல்லை. இப்பதான் மோட்டார் 150 அடி மோட்டார் இறக்கி இப்பதான் தண்ணி வருது. திரும்ப மணல் எடுக்கிறாங்க. அதனால ரொம்ப பிரச்சனையா இருக்கு. தண்ணீர் பஞ்சம் வேற வரும். அது இங்க ரோட்ல வேற நிறைய லாரிலாம் நிக்குது, போக முடியல. டிராஃபிக் ஜாம் ஆகுது. அதனால காலேஜ் போகலாம் லேட் ஆகுது. நைட்ல தூங்க முடியல, எங்களால படிக்க முடியல. அந்த ஹிட்டாச் சவுண்ட் வேற போடுது. நைட்ல தூங்க முடியாது, காலையில் சீக்கிரம் வேற எழுந்துக்க முடியல. அதனால காலேஜ் போக லேட் ஆகுது, ஒரு அவர் ஆப்சன்ட் கூட ஆகுது. அதனால எங்களுக்கு ரொம்ப பிரச்சனையா இருக்கு. அதனால சீக்கிரம் நடவடிக்கை எடுங்க. எங்களுக்கு மணல் எடுக்கக்கூடாது இந்த ஊர்ல பண்றோம் அப்படின்னு திரும்ப இந்த போராட்டம் பண்ணி அவங்க வந்து திரும்ப மணல் எடுத்தாங்கன்னா போராட்டம் கடுமையாக்கப்படும். நாங்கள் டெய்லியும் போராட்டம் பண்ணுவோம். கேசிங்கன் ஊராட்சியில் சட்டவிரோதமாக சுமார் 20 அடிக்கு மேலாக இந்த ஊரை சுற்றி மணல் அள்ளி கொண்டிருக்கிறார்கள். சுமார் 10-20 நாட்களுக்கு மேலாக 50-100 லாரிகளை வைத்துக்கொண்டு இவர்கள் அனுமதி வாங்கினார்களா தெரியல. அனுமதி கொடுத்திருந்தாலும் 4 அடிக்கு மேல் தூர்வாருவது என்று அனுமதி வாங்கினால் 4 அடிக்கு மேல மணல் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்குது சட்டம். ஆனால் 20 அடிக்கு மேல நஞ்சை நிலங்களையும் புஞ்ச நிலங்களையும் இவங்க தோண்டி மணலையும் செம்மண்ணையும் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இதை மாவட்ட ஆட்சியர் எப்படி அனுமதிச்சாங்கன்னு தெருவை ஒட்டி 2 அடிதான் இருக்கு வீடுகள். தொடர்ச்சியாக கூரை வீடுகள் இருக்கு, தொகுப்பு வீடுகள் இருக்கு. இன்னும் 2 அடி தள்ளி நகர்த்தினாங்கன்னா அந்த வீடுகள் அனைத்து உள்வாங்கிடும். அந்த மாதிரி மோசமான நிலை இருக்கு. ஏற்கனவே இது கிராமமா இருந்தாலும் 15-20 அடியில் தண்ணி கிடைச்சிட்டு இருந்தது. இன்னைக்கு 100-150 அடிகளுக்கு கீழே போயிடுச்சு. இந்த நிலைமைக்கு ஆளாக்கிருக்காங்க. தண்ணி பிரச்சனைங்க பெரும் பிரச்சனையை தலைவிரிச்சு ஆடுது. இந்த தண்ணி பிரச்சனையை தீர்ப்பதற்கே இங்க வழி இல்லாம இங்க யாருகிட்ட நாங்க போய் சொல்றதுன்னு தெரியல. இன்னைக்கு பிரசிடென்ட் இல்ல போய் சொல்றதுக்கு, கவுன்சிலர்ல ஓடி போய் எங்க பிரச்சனையை சொல்றதுக்கு, யாருகிட்ட எங்களுடைய பிரச்சனைகளை சொல்வதுன்னே தெரியாம தண்ணீர் பிரச்சனை அல்லாடிக்கிட்டு இருக்கோம். இந்த வேலையில இது போல மணல் திருட்டை செய்யறாங்க. இதுக்கு இந்த ஊர் மக்கள் சார்பாக, கேசிங்கன் ஊராட்சியின் சார்பாக, கேசிங்கனுடைய இளைஞர்கள், மாணவர்கள், பொதுமக்கள் அனைவரின் சார்பாக இந்த போக்க, மணல் திருடுற போக்க வன்மையா கண்டிக்கிறோம். இதுக்கு அனுமதி கொடுத்த வட்டாட்சியரை வன்மையா கண்டிக்கிறோம். மாவட்ட ஆட்சியரை வன்மையா கண்டிக்கிறோம். மயிலாடுதுறை சட்டமன்ற உறுப்பினருடைய அனுமதியோடு நடப்பதாக கருதுறோம். இதை அப்படி செஞ்சிருந்தா மணல் நம்முடைய மயிலாடுதுறை சட்டமன்ற உறுப்பினருக்கும் கேசிங்கன் ஊராட்சியின் சார்பாக இவங்களுடைய வன்மையாக கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். சரி, நாங்க தொடர்ச்சியா இந்த இதை வந்து அவங்க தடுத்து நிறுத்துற வரைக்கும் எங்களுடைய போராட்டம் தொடரும். எத்தனை நாட்களாக இருந்தாலும் இந்த சாலை மறியல் தொடர்ந்து நடந்து கொண்டேதான் இருக்கும்.